இன்னைக்கு தீபாவளிய நம்ம எல்லாரும் ரொம்பவே கிராண்டா கொண்டாடுறோம். நியூ இயர் அப்படின்னா புதிய வருஷம் பிறக்குது, நம்ம அதை வந்து புத்தாண்டா கொண்டாடுறோம். அதே மாதிரி தீபாவளிய எதுக்கு கொண்டாடுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோல பேச போறோம். ஸோ அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே என்னுடைய சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ உங்க தீபாவளிய உங்க வீட்டில் ரொம்ப சிறப்பா ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க. பட்டாசு எல்லாம் கொஞ்சம் கவனமா விடுங்க. பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கம்பளி மத்தாப்பு அந்த மாதிரி பட்ட சின்ன சின்ன பட்டாசுகளை கொடுங்க. நீங்க பெரிய பட்டாசுகளை வந்து வீட்டில் வாங்கி வெடிச்சு நிறைய ஸ்வீட் எல்லாம் செஞ்சு பாயாசம் லட்டு ஜிலேபி ஜாங்கிரி பூந்தி இந்த மாதிரி ரொம்ப நிறைய ஸ்வீட் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க. நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வைங்க, ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தீபாவளி தீபாவளிங்கிறது வந்து ஹிந்துஸ் உடைய ஒரு பண்டிகை. ஆனா ஹிந்துஸ் மட்டும் இல்லாம நிறைய பேர் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் இந்தியா முழுவதும் தீபாவளிய ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க. ஏன்னா ஹிந்துஸ் உடைய பண்டிகை அப்படின்னு சொன்னேன்னா கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை அழிச்சனாலதான் நம்ம வந்து தீபாவளியா கொண்டாடுறோம். ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்ததை கொண்டாடுற முதல் ஆள் வந்து நம்மளா தான் இருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இறந்தது வந்து நரகாசுரன் வந்து நல்லவன் கிடையாது, அவன் ஒரு கெட்டவன், ஒரு அரக்க, நிறைய பேரை வந்து கொடுமைப்படுத்துற ஒரு கொடூரமானவன். ஸோ அவன் இறந்ததை நம்ம எல்லாருமே வந்து தீபாவளியை கொண்டாடுறோம். அவன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் இதெல்லாம் கட்டுக்கதை, ஹிந்துஸ் வந்து சொல்றதெல்லாம் கட்டுக்கதை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க. ஆனால் இது வந்து வந்து முன்னாடி நடந்திருக்கு, புராண காலங்கள்ல முன்னாடி இந்த மாதிரி நடந்ததை தான் நான் இப்போ வந்து ஷேர் பண்ண போறேன். இப்போ மொத்தம் முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு லோகம். மூணு லோகம்னா என்னது? இது வந்து நம்ம இருக்கிறது பூலோகம், நமக்கு கீழே ஒரு லோகம் இருக்கு பாதாள லோகம், மேலே ஒரு லோகம் இருக்கு அது வந்து தேவ லோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு புராண கதை மட்டும்தான் நம்ம கூட ஷேர் பண்றது, என்னுடைய சொந்த கதை கிடையாது, கட்டுக்கதையும் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு புராண கதையை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது வந்து ஃபேக்கு பொய்யான கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா உங்களுக்கும் தெரியாது நானும் புராணங்களை படித்து தான் இந்த கதையை நான் ஷேர் பண்ணுறேன். அதனால நீங்கள் வந்து இது கட்டுக்கதை அப்படின்னு நினைக்காதுங்க. இரணியாக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் சத்யபாமாங்கிற ஒருத்தங்களை வந்து, அவங்க சத்யபாமாங்கிறது வந்து கிருஷ்ணருடைய மனைவி, ஸோ அவங்கள வந்து பாதாள லோகத்துக்கு கடத்தி கொண்டு போய் அங்கே வச்சிருக்கான். விஷ்ணு என்ன பண்றாருன்னா அந்த சத்யபாமாவை காப்பாத்துறதுக்காக பாதாள லோகத்துக்கு போறாரு. அங்க போய் அந்த இரணியாக்ஷன் சொல்லக்கூடிய அந்த அரக்கன், ஸோ அவனை அழிச்சிட்டு சத்யபாமாவை வந்து காப்பாத்துறாரு. சத்யபாமாவை காப்பாத்தினதுக்கு அப்புறம் கிருஷ்ணருக்கும் சத்யபாமாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பேரு தான் வந்து நரகாசுரன். ஸோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து பேர் வைக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா பிரம்மதேவன்கிட்ட சாகா வரம் வாங்குறான், நான் வந்து சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிரம்மதேவர் என்ன சொல்றாருன்னா மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கண்டிப்பா இறப்புங்கிறது வந்து கண்டிப்பா இருக்கும், உனக்கும் கண்டிப்பா இறப்பு உண்டுன்னு சொல்றாரு. ஆனா இந்த நரகாசுரன் என்ன பண்றானா எனக்கு வந்து கண்டிப்பா சாகா வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா என்ன கொல்லணும், சோ என்னோட அம்மா கொன்னாதான் நான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வரம் வாங்குறான். அவன் என்ன நினைக்கிறான்னா யாருமே பெத்த பிள்ளைங்களை வந்து கொல்ல மாட்டாங்க, அதனால எங்க அம்மா என்ன கொல்லவே மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதால பிரம்மதேவர்கிட்ட என் அம்மா கையால தான் நான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வரத்தை வந்து வாங்குறான். பிரம்மதேவரும் கொடுக்கறாரு. இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மூணு லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறான், ரொம்ப கஷ்டப்படுத்துறான். நம்முடைய தேவலோகத்துல போய் அங்க இருக்கக்கூடிய இந்திரனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நரகாசுரனுடைய கொடுமை அடக்குறதுக்காக என்ன பண்றாருன்னா அவர் வந்து விஷ்ணு கிட்ட போய் வந்து முறையிடுறாரு. இந்த மாதிரி நரகாசுரன் நிறைய கொடுமைகள் பண்ணிட்டு இருக்கான், அவனை நீங்க எப்படியாவது வந்து அழிச்சிருங்க இல்லைன்னா மக்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்முடைய விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாரு. விஷ்ணு என்ன பண்றாருன்னா அவர் வந்து கிருஷ்ணரா மாறுறாரு. கிருஷ்ணரா மாறி சத்யபாமாவும் கிருஷ்ணருமா சேர்ந்து நம்முடைய நரகாசுரன் அழிக்கிறதுக்காக வராங்க. நரகாசுரனை அழிக்க வரும்போது கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா நரகாசுரனுடைய எல்லா படைகளையும் அழிக்கிறாரு. அழிச்சிட்டு கடைசியில வந்து நரகாசுரனை அழிக்க போறாரு.
அழிக்க போகும்போது நரகாசுரன் என்ன பண்றாருன்னா ஒரு அம்பு விடுறாரு. அந்த அம்பு கிருஷ்ணர் மேல போய் படுது. கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறாரு. இதை பார்த்த சத்யபாமா தன்னுடைய கணவனுக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கோபத்துல என்ன பண்றாங்கன்னா நரகாசுரனை அழிக்கிறாங்க. அவர் என்ன வரம் வாங்கினாருன்னா தன்னுடைய அம்மா கையால மட்டும்தானே சாகணும் அப்படிங்கிற மாதிரி. நரகாசுரனுடைய அம்மா தான் சத்யபாமா. ஆனா இது வந்து சத்யபாமாவுக்கு தெரியாது. என்னுடைய பையன் தான் நரகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமாவுக்கு தெரியாது. நரகாசுரன் இறந்ததுக்கு அப்புறம் தான் சத்யபாமாவுக்கு தெரியுது. ஐயோ என்னுடைய பையனை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நரகாசுரன் என்ன சொல்றான்னா சாகும் தருவாயில அம்மா நீங்க வந்து வருத்தப்படாதுங்க, அழாதுங்க. என்னுடைய இறப்பு வந்து உங்களுக்கு வருத்தமா இருக்கலாம், ஆனா மக்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு கொடுமைகள் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு மக்களை சித்திரவதப்படுத்தியிருக்கேன். அதனால நான் இறந்ததை நீங்க துக்கமா நினைக்காதுங்க, நான் இறந்ததை நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஹாப்பியா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப இனிப்பெல்லாம் வச்சு ரொம்ப பட்டாசு எல்லாம் வெடிச்சு ரொம்ப சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கறது வந்து என்னுடைய ஆசை. எனக்கு ஒரு வரம் வேணும், நீங்க அதை வரமா கொடுங்க. வருஷந்தோறும் நான் இறந்த தினத்தை நீங்க தீபாவளியா கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி நரகாசுரன் சத்யபாமா கிட்ட சொல்றாரு. இந்த தினத்தை தான் நம்ம வந்து தீபாவளியா வந்து கொண்டாடுறோம். சோ இதுக்கு இன்னும் நிறைய கதைகள் உண்டு. ராமாயணத்தில் உள்ள கதைகள் உண்டு, தேவர்கள் கதைகள் நிறைய வரும். ஸோ எல்லா இட்டு குழப்ப வேண்டாம். மெயின் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகனை சத்யபாமா அவங்க கொன்னது தான் இந்த ஒரு ரியல் ஸ்டோரி. அந்த தினத்தை தான் நம்ம எல்லாருமே வந்து தீபாவளியாக வந்து கொண்டாடுறோம். ஸோ நிறைய பேர் நிறைய கதைகள் சொல்லியிருப்பாங்க. நான் சொன்ன கதை கூட ஒருவேளை வந்து உங்களுக்கு பொய்ன்னு தோணலாம். ஆனால் இது வந்து புராண கதை, புராணங்கள் இந்த கதையை தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நரகாசுரனை வந்து கிருஷ்ணர் வந்து கொன்னார். ஆனால் கிருஷ்ணர் கொல்லலை, சத்யபாமா தான் கொன்னாங்க. இந்த தினத்தை தான் நம்ம எல்லாருமே வந்து கொண்டாடுறோம். ஸோ எல்லாருக்க வீட்டிலையும் கொண்டாடிப்பீங்க. ஹிந்துஸ் மட்டும் இல்லை, கிறிஸ்டின்ஸ், நம்முடைய முஸ்லீம்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. வேர்ல்டு ஃபுல்லாக தீபாவளி வந்து ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் கொண்டாடுங்க. ஒரு கெட்டவன் அழிஞ்சா நமக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஒரு கெட்டவனை அழிச்சுதான் நம்ம வந்து அதை கொண்டாடுறோம், வேற எதுவுமே கிடையாது. சோ நீங்களும் தீபாவளியை ரொம்ப சிறப்பா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்கில் பாக்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோட நான் கிளம்புறேன். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல மறுபடியும் சந்திக்கிறேன். பாய் பாய்.